இப்போது காஸ் ஒய் ஈக்குவல் டு இப்போ காசோட எந்த டிகிரி உடுத்திட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா காசு ஃபை பை சிக்ஸ் சரிங்களா அப்போ என்ன ஏன்னா இந்த காசு காசு கேன்சல் ஆயிடுச்சு வச்சுங்க காசு காசு எப்படி கேன்சல் ஆகும்னா இந்த காசு அந்த பக்கம்னா காசு இன்வர்ஸ் ஆகிடும் அப்போ காசு இன்வெர்ஸ் காசு பை சிக்ஸ் சிக்ஸ்னா காசு இன்வெர்ஸ் காசு கேன்சல் ஆனால் ஃபை பை சிக்ஸ் இல்லையா அப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபை பை சிக்ஸ் அவ்வளோதான் சரிங்களா இந்த பை பை சிக்ஸ் வந்து ஜீரோ டு ஃபை என்ற லிமிட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும் அதான் முக்கியமான பாயிண்ட்டு இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் அதான் அந்த பிரின்சிபல் வேல்யூ இந்த ஒய் ஈக்குவல் டு கா அதாவது பை பை சிக்ஸ் ஓகேங்களா மற்றபடி இந்த புக்கில் இருக்கிற மாதிரி லைன்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லம்மா சரிங்களா சிம்பிளாக எழுதிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி லைன் லைன் லைன்லாம் எழுதிட்டு எழுதி போகணுன்னு அவசியம் இல்லை அந்த வேல்யூ தான் ஆன்சர் தான் முக்கியம் அடுத்து எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பாருங்க காசு இன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ காசு இன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு காசு இன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஈக்குவல் டு த்ரீ பை பை ஃபோர் காசு இன்வோஸ் மைனஸ் ஒன் பை ரூட் ஈக்குவல் த்ரீ பை ஃபோர் இதான் ஆன்சர் ஆக்சுவலாக த்ரீ பை பை ஃபோர் தான் ஆன்சர் சரிங்களா இந்த த்ரீ பை பை ஃபோர் வந்து ஜீரோ டு பை என்ற இன்டர்வல்க்குள்ளே வருது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா காசு த்ரீ பை பை ஃபோர் வந்து காசு பை மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் காசாக பை மைனஸ் திட்ட வந்து பார்த்திங்கனா மைனஸ் காசு திட்டம் வரும் அப்போ மைனஸ் காசு பை பை ஃபோர் ஓகே ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஃபை பை ஃபோர் எடுத்துக்கிட்டோம் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்த இன்டர்வல் வராது ஜீரோ டு ஃபைன்ற இன்டர்வலில் வராது நமக்கு அப்போ இதுதான் த்ரீ பை பை ஃபோர் தான் நமக்கு வரும் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ரூட்டுன்னு வரும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் மைனஸ் காஸ் பை பை ஃபோர் வேலையே மைனஸ் ஒன் பை ரூட்டுன்னு வரும் பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல் வராதனால அது விட்டு இல்லாது அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா காசு காசின்வர்ஸ் காச மைனஸ் பை பை த்ரீ இப்போ வரங்க காசு இன்வெர்ஸ் காசு கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து என்னதான் மைனஸ் பை பை த்ரீ ஆன்சர் ஆனால் மைனஸ் பை பை த்ரீ வந்து இந்த இன்டர்வல் இருக்காது பாத்தீங்கன்னா தெரியும் ஜீரோ டூ பை என்ற இன்டர்வலில் இந்த மினஸ் ஃபைவ் பை த்ரீ வராது அப்போ மைனஸ் ஃபைவ் பை த்ரீனு போட்டால் தப்பு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக காசு ஆஃப் மைனஸ் எட்டு என்ன எழுதலாம் காசா மைனஸ் சிட்டா வந்து காசு திட்டா இல்லைங்களா அப்போ காசா மைனஸ் சிட்டா வந்து பிளஸ் காசு திட்டான்னு எழுதிட்டு இப்போ காசின்வாஸ் காசு கேன்சல் பை பை த்ரீ இது இந்த இன்டர்வலில் வரும் சரிங்களா மைனஸ் பை பை த்ரீ இந்த இன்டர்வல் இல்லை ஆனால் இந்த இன்டர்வலில் இது இருக்கிறதால போட்டாச்சு அடுத்தது பாரு காசின்வாஸ் காசு செவன் பை பை சிக்ஸ் இப்போ காசின்வாஸ் காவன் பை பை சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசின்வாஸ் காசு கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் ஃபைவ் பை பை சாரி செவன் பை பை சிக்ஸ் ஒன்று ஆனால் செவன் பை பை சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலில் இல்லை அதனால் என்ன பண்ணுறேன் முதல்ல செவன் பை பை சிக்ஸ் எப்படி பிடிக்கலாம் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு பிரிச்சுக்கிறோம் காசாக ஃபைவ் பிளஸ் திட்டா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மைனஸ் காசு திட்டான்னு சொல்லுவோம் அப்போ என்ன வரும் மைனஸ் காசு பை பை சிக்ஸ்னு வந்துடும் சரிங்களா மறுபடியும் அதை என்ன பண்ணாங்கன்னா ஃபைவ் பை பை சிக்ஸ்னு எழுதிடும் ஏன்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த இன்ட்ரவல் வராது ஏன்னா மைனஸ் வேல்யூ வந்து வராது இந்த காசு வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்போ காசு ஃபை பை சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபைவ் பை சிக்ஸ்னு போடும்போது காசு இன்வர்ஸ் காசு வந்து அதான் இந்த காசு செவன் ஃபைவ் பை சிக்ஸ் தான் இது அப்படி மாற்றிட்டோம் சரிங்களா காசு ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸாக மாற்றி ஆச்சு அப்போ இப்போ போடும்போது ஃபைவ் பை சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் பை சிக்ஸ் இஸ் ஆன்சர் ஏன்னா இது வரும் ஜீரோ டூ பைக்குள்ளே இந்த இன்டர்வலில் இது வரும் அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் செவன் பாருங்கள் ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் காசு இன்வோர்ட்ஸ் டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை த்ரீ டொமைன் கேட்குறாங்கம்மா சரிங்களா காசின் ஒர்ட்ஸ் உண்டு டொமைன் கேட்குறாங்க இப்போ காசு இன்வெர்ட்ஸ் காசு இல்லை காசு இன்வோட்ஸோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டூ இதோட வேல்யூ வந்து ஒன்று மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கணும் கரெக்ட்டுங்களா சரிங்களா அப்போ என்ன பண்ணுறோம் ஈக்குவல் இதை எடுத்துக்கிறோம் இல்லை என்ன பண்ணோம் இந்த த்ரீயை கிராஸ் பண்ணுறோம் ரெண்டு பக்கம் கொண்டு போகணும் இந்த த்ரீ இல்லைன்னா ரெண்டு பக்கமும் த்ரீயில் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கேன் அப்போ மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் த்ரீ வரும் இந்த த்ரீ கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் த்ரீ வரும் சரிங்களா அடுத்தது நான் பண்ண டூவை கொண்டு போகணும் ப்ளஸ் டூ இந்த பக்கம்னா மைனஸ் டூ ஆகிடும் அப்போ மைனஸ் ஃபைவ் லெசன் அறிக்கல் சைன் எக்ஸ் லெசன் அரிக்கொடு இந்த பிளஸ் டூ இந்த தான் மைனஸ் டூ அப்போ த்ரீ மைனஸ் டூ ஒன் ஓகேங்களா அடுத்தது பொதுவாக நல்லா புரிஞ்சுங்க சைனோட வேல்யூ என்ன இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஒன் வரலாம் சைனோட வேல்யூ வரும்னு சொல்கிறாங்க ஆனால் தப்பு ஏன்னா பொதுவாக சைன் வந்து மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்னுக்குள்ள தானே இருக்குது ஏன்னா இவங்க வெறும் சைன் அப்போ இந்த மைனஸ் அஞ்சுலாம் நமக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து சான்ஸ் இல்லை ஆனால் அந்த மைனஸ் அஞ்சில் விட்டுடலாம் அப்போ எதை மட்டும் இதை ரிடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க மைன் அதாவது ப்ளஸ் ஒன் வரலாம் கரெக்டு ஆனால் லெஃப்ட் சைட்ல இருக்கிற மைனஸ் ஃபைவ்லேருந்து கொடுத்துருங்களா அதை ரிடியூஸ் பண்ணி மைனஸ் ஒன் ஏன்னா சைனோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் வராது அதை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் இதை எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சைன் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்த சைன் இன்வெட்ஸ் ஆயிடும் அப்போ என்ன ஆயிட்னா சைன் இன்வெட்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு வரும் அதுமே இந்த சைன் ரைட் சொன்னால் சைன் நோட்ஸ் ஒன் இதை வந்து பார்த்தீங்கன்னா சைன் நோட்ஸ் மைனஸ் ஒன்னு மைனஸ் சைன் இன்வெர்ட்ஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ பாருங்க சைனுடைய எந்த வேல்யூ ஒன்னு பாத்தீங்கன்னா பை பை டூ சைனோட எந்த வேல்யூ ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் பை டூ வெளியில் மைனஸ் இருந்தால் மைனஸ் பை பிடி லெஸன் ஆரிக்ட்டு டெக்ஸு லெஸன் அண்ட் சைன் பை பை டூ ஓகேங்களா அப்போ இதோட டொமைன் வந்து மைனஸ் பை பைபை எடுக்காம ப்ளஸ் பை பை டூ எது வேணாலும் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் உனக்கு போட முடியும் சார்